நம்ம சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ங்கறத கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபுல்லி ஆட்டோமேடிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இத பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய வீடுகளல ஓவர்ஹெட் டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வேஸ்டா போயிட்டு இருக்கும் இதனால தண்ணியும் வேஸ்ட் பண்றோம் கரண்டும் வேஸ்ட் பண்றோம் சோ இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இது ஒரு சின்ன கிட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இது எப்படி கனெக்ட் பண்ணனும் இது எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாட்டர் லெவல் இன்டிகேட்டர் வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தோம் அந்த இன்டிகேட்டர் பாத்தீங்கன்னா only வாட்டர் லெவல் மட்டும்தான் இன்டிகேட் பண்ணோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்டர் லெவலும் காட்டும் அதே சேம் டைம் வந்து மோட்டரையும் வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு இது வந்து பயன்படும் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும் ஆட்டோ மேனுவல்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு மூணு இன்டிகேஷன் இருக்கும் அப்புறம் இன்புட் சப்ளை அவுட்புட் சப்ளை அப்புறம் சென்சாருக்கு போகக்கூடிய கண்ட்ரோல் கேபிள்ஸ் இந்த மூணு சென்சார் இருக்கும் இதோட ஃபுல் டீடைல் இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்கு ஒரு பம்ப் இருக்கு டூ போல் எம்சிபி வாட்டர் டேங்க் இருக்கு இப்போ இதுக்கு இந்த எம்சிபிக்கு இன்புட் சப்ளை கொடுத்துருவோம் எம்சிபியோட அவுட்புட்ல இருந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலோட இன்புட்டு கொடுத்துருவோம் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்ததாட்டு வாட்டர் லெவல் கண்ட்ரோலரில் அவுட்புட்னு ஒன்று இருக்கும் அதுலேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நம்ம பம்போட கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா R1, G1, B1 அப்படின்னு சென்சாருக்குள்ள கேபிள் இருக்கும் அதில் R1ல இருக்கக்கூடிய கேபிள் அதாவது ரெட் கலர் வயர் யூஸ் பண்ணணும் அதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வரக்கூடிய சென்சாரில் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் வந்து லென்த்தில் வயர் இருக்கும் பட் அந்த வயர் வந்து நம்மளுக்கு பத்தாது ஸோ நீங்கள் அடிஷ்னலாக கண்ட்ரோல் கேபிளுக்கு உண்டான வயர் 1 ஸ்கொயரோ அதுக்கு கம்மியான வயர் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த R1 சென்சாருக்கு கண்ட்ரோலர்லேருந்து R1ங்கிற டெர்மினல்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேங்கோட பாட்டம் மோஸ்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம் இந்த R1 சென்சார் தான் பார்த்தீங்கன்னா காமன் அப்புறம் G1 இந்த G1 பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வயர் யூஸ் பண்ணுறோம் இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த G1 சென்சாரு G1 சென்சாருக்கு கம்மியாக தண்ணி கீழே போச்சு அப்படின்னா பம்பு வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் B1 இந்த சென்சாரோட வயர் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் லெவலில் இருக்கக்கூடிய சென்சார் டேங்கில் இந்த சென்சார் லெவலில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா டேங்க் நம்பிருச்சு ஸோ பம்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக இங்கேருந்து சிக்னல் வந்து பாஸ் ஆகும் ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் டேங்கில் G1 சென்சாருக்கு கம்மியாட்டு தண்ணி இருக்குது R1ங்கிறது காமன் சென்சாரு G1 சென்சாருக்கு கம்மியாக தண்ணி இருக்குது இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் G1 எல்இடி வந்து க்ளோ ஆகும் பம்பை வந்து ஆன் பண்ணி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காகவே பம்பு ஆன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டேங்கில் தண்ணி விழுந்துட்டுருக்கும் தண்ணி விழுந்துட்டு இருக்கும்போது எப்போ அந்த தண்ணியோட லெவல் வந்து B1 சென்சார் லெவலில் அச்சீவ் பண்ணுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பம்பு வந்து கட் ஆஃப் பண்ணிடும் இதிலிருந்து பம்புக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கட் பண்ணிவிட்டு பம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடும் இமீடியேட்டாக அதுக்கப்புறம் நம்ம B1 சென்சார் லெவலில் நம்மளுக்கு தண்ணி இருக்கும் அந்த சென்சார் லெவலில் இருந்து தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண கீழே இறங்கிக்கிட்டே வரும் எப்போ அது வந்து G1 லெவலுக்கு கீழே வருதோ அப்போ வந்து திரும்ப அகைன் வந்து பம்பு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தேவையில்லை மேனுவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரில் ஒரு சுவிட்ச் இருக்குது அதில் ஆட்டோ மேனுவல் இருக்கும் மேனுவலில் சுவிட்ச் பண்ணிங்கன்னா பம்பு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது நீங்கள் தான் மேனுவலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோ மோட்டில் போட்டிங்க அப்படின்னா இது எப்போ தண்ணி குறையுதோ அந்த டைமில் இது வந்து பம்பை ஆன் பண்ணி விடும் டேங்கை ஃபில் பண்ணும் ஓவர்ஃப்ளோ ஆகிற டைமில் பம்புக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கட் பண்ணி விட்டு தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணிவிடும் நான் எங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் பட் ஆனால் நான் வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணல இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து பம்பை கண்ட்ரோல் பண்ணாது ஜஸ்ட்டு வாட்டர் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும் எனக்கு வரும் இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு ஆட்டோ மேனுவல்னு இருக்குது அப்புறம் மோட்டார் ஆன் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர் இண்டிகேட்டர் இருக்குது அந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பம்ப் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும் இன்கேஸ் வந்து G1 லெவலுக்கு கம்மியாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னா G1ங்கிற இண்டிகேட்டர் ரெட் கலர் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும் B1 லெவலில் தண்ணி வந்து நம்பிடுச்சு டேங்க் நம்பிடுச்சு அப்படின்னா B1 இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும் இதில் கீழே டெர்மினல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் நியூட்ரல் ஃபேஸ்னு இருக்குது அப்புறம் இன்புட் நியூட்ரல் ஃபேஸ்னு இருக்குது இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் பம்பில் போய் கனெக்ட் பண்ணணும் இன்புட் நியூட்ரல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 230 வோல்ட் ஏசி சப்ளை கொடுக்கணும் இந்த ஓவர்ஹெட் டேங்க் R1, G1, B1 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சென்சார் கேபிள்ஸ் இதிலேருந்து நீங்கள் நீளமாக வயரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேங்குக்குள்ளே சென்சாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் இந்த R1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லெவல் சென்சார் இதுதான் வந்து காமன் ரெட் கலரில் கனெக்ட் பண்ணியிருப்போம் G1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லோ லெவல் சென்சார் இது வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் யூஸ் ஆகுது
B1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை லெவல் சென்சார். இந்த சென்சார் லெவலில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுக்காக இந்த சென்சார் பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.